எப்பொழுது பேசினாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் நேரடியாக மனம் திறந்து தான் பேசுவார். உண்மையை மட்டும்தான் பேசுவார், மிகைப்படுத்தி பேச மாட்டார், போலியாக பேச மாட்டார். அப்படிப்பட்டவர் அற்புதமான ஒரு கலைஞர். படம் டைரக்ட் பண்ணாரு, அங்காரத்திலிருந்து பாட்டு பாடினாரு, படம் எடுத்தாரு, கட்சியில ரொம்ப தீவிரமா பாடுபட்டாரு. அதே நேரத்தில் வீட்டு பாட்டு மிக அருமையாக பாடுவார். முதல் முதலில் இந்த உலகத்திலேயே அரசியல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் எஸ் எஸ் ஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர். அவருடைய நினைவு நாள்ல எல்லாம் நம்ம கூடியிருக்கோம். கொஞ்சம் பாட்டும் இந்த படங்களும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் நேரம் அதிகமாக பேச முடியவில்லை. இங்க உள்ள நிறைய கலைஞர்களை அவருடைய நாடகத்திலே அவர் நடித்து வைத்திருக்கிறார். பொறாமை இல்லாத நடிகர், சொத்து ஆசை இல்லாதவர், பதவி ஆசை இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். எம்ஜிஆருக்கு தம்பியாக இருந்தார். சிவாஜி அண்ணன் அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். பல படங்களில் ஒன்றாக நடித்தார்கள். எஸ் எஸ் ஆர் அவர்களுடைய நடிப்பு வந்து மிக இயற்கையாக யதார்த்தமாக இருக்கும். மிகைப்படுத்தி நடிக்க மாட்டார், நடிக்க முடியாமலும் திணற மாட்டார். அவருடைய நடிப்பை எண்ணி பார்த்தாலுமே ஒரு மிகையாக தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு நல்ல நடிகர். எஸ் எஸ் ஆர் அண்ணனை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கு, ஆனால் நேரம் இல்லை. நான் முதன் முதல்ல அதை பார்த்தது கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் சொர்க்கவாசல் அறிஞர் அண்ணா அவரோட படம் போது தான் நான் பார்த்தேன். அவரும் அஞ்சலி மாவும் ஹீரோயின் அவர். அதுக்கப்புறம் நான் வந்து அவருடைய தங்கச்சியாக இருந்த ராஜாதீசன்ற படம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து தண்டகத்தின்ற படத்தில் வந்து, அதாவது வீரத்தில் வந்துட்டுதான் முன்னாடி பன்னெண்டு 13 வயசாக இருக்கும். அந்த ஒரு கேரக்டரை நீ ரெஸ்ட் போட்டு பார்த்தாரு, ரொம்ப சின்ன குழந்தை முகமாக இருக்கு, இந்த கேரக்டருக்கு நீ சரியாக வரமாட்டே சச்சு கொடுத்தாங்க. அப்புறமா வேற ஒரு கேரக்டர் தரேன்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரி அவர் வந்து அவன் வித்தனான்ற படத்தில் வந்து என்னை போட சொன்னதே எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான். அவரோட எனக்கு வந்து கிழக்கு விடுத்ததடி கீழ்வாணம் சிறந்ததடின்னு ஒரு சாங் வரும், ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதுக்கு நான் அவரும் சீர்மிகு போராளியே, இயக்குனர் எமையும் கண்ட பொன் வண்ணரை, வருக வருக நம் ஐயாவின் நினைவுகளை தருக. வணக்கம். சேடப்பட்டி மண்ணிலே ஒரு உயிர் தரித்தது சூரிய நாராயண தேவருக்கு. அந்த குழந்தை பிறந்த போது ராஜராஜ சோழனுடைய புதல்வன் ராஜேந்திர சோழனுடைய ஜாதகத்தில் இருப்பதாக சொன்னார்கள். அதனால் அவருடைய அப்பா அவருக்கு ராஜேந்திரன் என்று பெயர் சூட்டினார். ஒரு மன்னனாக பிறக்க வேண்டியவன், திரையுலகிலே இளவரசனாக மன்னனாக முடிகட்டி பறந்ததுக்கான அடையாளம் தான் அது. சூரியநாராயண தேவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மதுரை மண்ணிலே ஒரு இனத்துக்காக போராடிய தேவர் ஐயா, பசுபொன் ஐயா அவர்களுடைய நெருங்கிய நண்பர். வருவார் தேவர் ஐயா, வருவார், அவர் வீட்டில் சாப்பிடுவார். எந்த விழாவுக்கு செல்வதாக இருந்தாலும் இவர்கள் வீட்டுக்கு வந்துதான் செல்வார்கள். சிறு வயதில் இருந்தே ஒரு இனத்துக்கு போராடிய ஒரு தலைவனுடைய பேச்சையும் செயலையும் ரசித்து வளர்ந்தவர் தான் இந்த ராஜேந்திரன். ஒரு காலகட்டத்திலே தேவரையா ஒரு வயது மூப்பின் காரணமாக தவறிய போது அவருக்கு கொல்லி வைத்ததும் இந்த ராஜேந்திரன் அவர்கள் தான். தேவரையா திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு தாய்க்கு பிறந்தார், ஒரு இஸ்லாமிய தாயினுடைய பால் குடித்து வளர்ந்தார். பெண்கள் அத்தனை பேரும் எனக்கு தாய், அதனால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னான். அந்த பெருமகன் அவர்களுக்கு கொல்லி வைத்தது இந்த ராஜேந்திரன். தேவரையா அவனுடைய பேச்சை கேட்டு வளர்ந்து ஒரு காலகட்டத்திலே டிகேஎஸ் நாடக சபாவிலே உன்னை தன்னை இணைத்துக் கொண்டார். அங்குதான் சிவாஜி கணேசன் அவருக்கு அறிமுகம். இரண்டு பேரும் ஒரே நிலையில் வளர்ந்தவர்கள். திருவிளையாடல் திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அது நாடகமாக நடிக்கப்பட்ட போது அதில் தருமி வேஷமும்
மற்ற சிவாச்சார் வேஷங்களை எல்லாம் ஈடுகட்டி நடித்தவர் இந்த ராஜேந்திரன். நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது ஈரோட்டிலே ஒரு நாடகம், அதில் ஒரு நடிகர் நடிக்க வருகிறார். அவருக்கு இந்த ராஜேந்திரன் மேக்கப் போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பியா அப்படின்னு சொல்லி சொல்லி மேக்கப் போடுறார். அப்படி மேக்கப் போட்ட கலைஞன் தான் அறிஞர் அண்ணாதுரை. அவருக்கும் இந்த ராஜேந்திரனுக்குமான நட்பு அங்கு தொடங்கியது. அதற்கு பிறகு அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய சொல்லையும் மூச்சாக்கி கொண்டு அவரோடு தன்னை இணைத்துக் கொண்டார். அன்றிலிருந்து அவர் இந்த மண்ணை விட்டு நம்மை விட்டு பிரியும் வரை அவர் அந்த லட்சியத்திலிருந்து எதற்காகவும் மாறவில்லை. அதனால தான் அவருக்கு லட்சிய நடிகர். நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறேன்னா அதுக்கு திரு SSR ஐயா அவர்களும் விஜயகுமாரி அம்மா அவர்களும் தான். என்னை எங்கள் ஊரில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் தான். எனக்கு 13 வயசு இருக்கும்போது நான் SSR-உடைய ஆச்சியம்மா நடிச்சிட்டு போனேன். தென்பாண்டி வீரனுங்கிற நாடகம் நடிக்கிறதுக்காக இங்கே வந்தேன் நான். அப்போது என் கூட பிறந்தவங்க நிறைய 5-6 பேர் இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு என் கூட இருக்க முடியல. அவங்க பார்க்கறதுக்காக கேரளா போயிட்டாங்க. போகும்போது SSR அவர்களின் மனைவியிடம் திருமதி பங்கஜம்மா அவர்களிடம் என்னை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும்படி கூறி விட்டு போனார். நான் அவர்களுடன் தான் இருந்தேன். பங்கஜம்மா படுக்கும்போது கூட என்னை அவங்க பக்கத்திலே தான் படுக்க வைப்பாங்க. இப்போ இங்கே இருக்க அந்த 5 பேரும் நாங்கள்லாம் ஒரே பாயில் படுத்திருக்கோம். அவ்வளோ எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி சொன்னோன்னே இவங்க இல்லைன்னா நீ விஷயம்லாம் இல்லை. நான் தமிழில் கொஞ்சம் படங்கள் தான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் இங்கே இருந்து போய் மலையாளத்தில் நிறைய 10-500 படங்கள்லாம் நடித்தேன். இங்கே சூப்பர் இடம் கிடைச்சது, நான் டைரக்ட் பண்ணேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து திருமதி விஜயகுமாரி அவர்களும் SSR அவர்களும். அவருடைய வார்த்தையில் என்றுமே நான் மறக்க முடியாது. அண்ணா அவர்களுடைய வசனமும் சரி, முன்னாள் முதல்வருடைய வசனமும் சரி, தமிழை உச்சரிக்கும் தன்மை, அதாவது கொஞ்சம் கூட தப்பில்லாமல் எங்கேயும் நம்ம யோசிக்கவே விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நடிகர் திலகம் அவர்கள், ஐயா SSR அவர்கள், முன்னால் இருக்கிற விஜயகுமாரி அம்மா, ஏன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி சொல்லுவார், டே இவங்க படம் நடிக்கிற படங்கள்லாம் பார்த்துக்கோ, அப்போ தான் தமிழ் கற்றுக்குவோம். எனக்கு இந்த விழா இங்கே நடக்குதுன்னு போது சந்தோஷம் இருந்தாலும் சார் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்த மாத ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் கேட்டேன். சீக்கிரம் தள்ளி முடிஞ்சோம். ஆமாம், ஏன்னா இந்த விழா வந்து எங்கேயோ தள்ளி போய் நிற்கிறோமே. இது நடிகர் சங்கத்தில் நடக்கலாம். ஒவ்வொரு இந்த மாதிரி மூத்த கலைஞர்களுக்குண்டான மரியாதைகள் எல்லாம் விசாசன் கிட்ட எல்லாத்துக்கும் சொன்னது என்னன்னா, நடிகர் சங்கம் கட்டி முடிச்ச உடனே இந்த மாதிரியான நல்ல படங்கள், அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் குரு மாதிரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுக்கு விஜயகுமார்மா SSR மாமா இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய குரு மாதிரி. ஸோ இவங்க நடித்த படங்கள் எல்லாம் ஒரு லைப்ரரி மாதிரி வச்சு வரக்கூடிய இடம் நடிகர்களுக்கு அதை போட்டு காமிச்சு அப்படின்னு சொல்லி பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பாக மாமா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் நம்பிக்கை இருக்கு. SSR தாத்தா அவரோட அவரோட பிளட்டில் வந்ததே வந்து எனக்கு பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற வேற ஒரு பெரிய சொத்து, அதோட எனக்கு ஒரு பெரிய சொத்து கிடையாது. எல்லாருக்குமே இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டேலண்ட் SSR கிட்டேருந்து வந்திருக்கோம். SSR ஒரு அருமையான பாடகன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த
விழா நடத்துறதுக்கு நாங்கள் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணோம். ஏன்னா அப்போ புக் பண்ணால் அந்த மண்டபம் ஃபஸ்ட்டு கிடைக்காது, அவங்க எல்லாருமே தெரியும். அதுக்கப்புறம் விஷால் என்ன பொண்ணு நான் சாலிகிராமங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நான் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுறோன்னே அப்போவே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே இருக்கோம், எல்லாருமே எஸ்எஸ்ஆரோட குடும்பம் தானே, நீங்கள் மட்டும் எதுக்கு போய் நடத்துறீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க அண்ணா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ ஒரு ஈவினிங் போல் இருக்கணும் அண்ணா, அண்ணா ஈவினிங்கா, சார் நாங்கள் மத்தியானமே வந்துடுறோம், நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க தே வாண்டட் டு கம் அண்ட் பீ வித் அஸ் அஸ் அ ஃபேமிலி. அண்ட் தெர் இஸ் நோ பாலிடிக்ஸ், இதில் எந்த விதமான பாலிடிக்ஸுமே கிடையாது. தாத்தாக்காக நடத்துகிற ஒரு விழா, அதில் எல்லாருமே எல்லாருமே அது வந்து எப்படியே வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதில் ஒரு முக்கியமான they are very important role. So enak appra nariya periyavanga la pesnom. Thank you so much for the opportunity. Appa avundi eppdi kettingna daily 10 mutta saapradhu 14 vayadhila irundhu kadasi varaikkum daily 10 mutta saapradhu yen appa mutta saapradhunga kette na vandu naala kannanna na nadikkumbodhu enakku vandu saapadu kedaikadhu காலை வந்து எட்டி கொடுப்பாங்க, அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா, நைட்டு பசிக்கு கொடுப்பேன். அப்போ அப்பா யோசனை பண்ணி என்ன செஞ்சிருக்காரு, மலிவு விலையில என்ன கிடைக்கணும், முட்டை தான் கிடைக்கும், அதனால டெய்லி 10 முட்டை உடம்புக்கு நல்லது அன்னைக்கு ஆரம்பிச்சேன், 14 வயசு ஆரம்பிச்சேன் சொன்னாங்க. அவர் மருத்துவமனையே அனுமதிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு கூட 10 முட்டை சாப்பிடுவோம். நம்மளாம் சாப்பிட்டதுன்னு நல்லா மன வலிமையும் உடல் வலிமையும் உள்ளவர். மனோமா அவர்களை பற்றி சொன்னார்கள், அவர்களை பற்றி சொன்னார்கள், ஏற்கனவே சொன்னார்கள். பள்ளத்தூர்லேருந்து மனோரமா அவர்கள் வரும்போது அவரை அழைத்து வந்து மணிமகுடம் நாடகத்திற்கு கதாநாயக வேஷத்தை யார் போடலாம் என்று கேட்டபோது அவர்களை அழைத்து வந்து அந்த மணிமகுடம் நாடகத்தினுடைய கதாசிரியர் கலைஞர் அவர்கள் அங்கே இருக்கும்போது அவர் உட்கார அவர் சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணு வந்து நடிக்குமா நீங்கள் பார்க்கணும்னா அப்பா ஆடிஷன் பண்ணாரு மனோரமாவுக்கு. அப்பா ஆடிஷன் பண்ணாரு, ஆடிஷன் பண்ணி என் பேகா ஒழுங்காக பேசுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கீழே காத்துட்டு கீழே வந்து இந்த பொண்ணு ஓகே தான், நான் ட்ரெயின் பண்ணுறேன் இது வந்தோம்னு சொல்லி அப்போ மனோரமாவுக்கு அப்பா தான் ட்ரெயின் பண்ணார். அப்போ நடிகர் முத்துராமன் தான் இவனுடைய நாடகம் பண்ணியிருக்காரு. ஆகவே இந்த நாடகத்தில் இருந்து அப்பா வரும்போது மிகவும் சிரமப்பட்டு வந்தார். ஒரு வாட்டி அப்பா வந்து மாடல் தியேட்டர்ஸில் வேஷம் கேட்க போகும்போது அப்போது சேலத்தில் பஸ் எல்லாம் ஓடாது, ஒரு நாளைக்கு 2 பஸ் தான் வரும், காலையில் 1 பஸ் வரும், சாயங்காலம் 1 பஸ் வரும், குதிரை வண்டியில் தான் போகும். அப்போ அப்பா வந்து குதிரை வண்டிக்காக காத்துட்டு வருஷம் குதிரை வண்டி போயிட்டுருக்காரு. அந்த குதிரை வண்டியை காத்துட்டு குதிரை வண்டியை காத்துட்டு ஒரு குதிரை வண்டி நின்றுச்சு, சரின்னு சொல்லி ஒரு ஏறி உட்காந்துட்டார். உட்காந்து எங்க போனோம்னா இல்லை மாடல் ட்ரெஸ் அப்போ அந்த குதிரை வண்டியில ஒருத்தர் உட்காந்துருக்காரு, கைத்தறி உடை அணிந்து கொண்டு பட்டை எடுத்துக்கொண்டு உட்காந்துருக்காங்க. அப்பா சொல்ல நீங்க நானும் மாடல் ட்ரெஸ் தான் போறேன். அப்படியா, உன் பேர் என்னப்பா? இல்லை நீங்கள் என்ன, நான் நடிக்கிறேன், நான் நடிக்கிறேன். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜேந்திரன். உங்கள் பேர் என்ன? என் பேர் ராமச்சந்திரன். அன்றுதான் புரட்சி தலைவரை எங்கள் லட்சுமி அவர்கள் சந்தித்த முதல். இப்படி நடிகர்கள் அவர்களோடு கூட அவர் வாழ்ந்த பல சம்பவங்களை என்னிடத்தில் நினைவிருந்திருக்கிறார். பராசக்திக்கு முன்னால் நடிகர் திருமணம் அவர்களும் அப்பாவும் சான்ஸ் கேட்டு பல தடவை பல கம்பெனிகளுக்கு அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல சட்டை ஒன்று தான் இருக்கும், ஒரே ஒரு சட்டை தான், சான்ஸ் கேட்டு போகிறதுக்கு நல்ல சட்டை வேணும்னா ஒரு சட்டை தான் இருக்கும். அப்போது காலையில் அந்த சட்டையை போட்டுட்டு சிவாஜி போய் சான்ஸ் கேட்பாங்க, மதியம் அவர் வந்து இது வெறும்ல தங்கிட்டு மத்தியானத்துக்கு மேலே இவர் சட்டையை அவங்க சட்டையை கொடுத்து இவர் போய் இது சான்ஸ் கேட்டார். அப்போ வந்து ஒரு தமிழ்காரர் கேட்டாங்க, ஏன் ரெண்டு பேரும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டு பேருக்கும் சார்ந்து கொண்டிருக்கோம், ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க அந்த சின்ன விஷயத்தை பார்த்துட்டு.
அப்ப வந்து சாயங்காலம் போகும்போது அவர் கேட்டாலும் ஏப்பா காலதான் நீ வந்த நான் தான் சான்ஸ் இல்லைன்னு சொன்னேன் நீ ஏன் மறந்து வர இல்லைங்க இது நான் வேற ஆள் இல்லைப்பா சட்டை நான் அதே மாதிரி அதே அதே சட்டை பாத்தீங்க சார் ஒரு சட்டை இருந்தது எல்லாம் வச்சக்கூடாது சார் ஒரு சட்டை அதே சட்டை நானும் வச்சுக்கணும் யார் எனக்கு தெரியாது சார் சார் அப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நாங்க வந்தோம் பராசக்தி பராசக்தி வந்து அப்பாவையும் மரியாதை நடிகர் தலைமையோட அப்பனையும் ஒப்பந்தம் செய்த போது ஏரியா மேனேஜர் வந்து இந்த மாதிரி ஒப்பந்தம் செஞ்சு சுற்றி உங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்ணிச்சு அவங்க வந்து இங்கே இருக்காரு நீங்க அந்த இங்கே கரெக்ட் அதுக்கு ஒரு மாசம் எப்படியாவது கஷ்டப்பட்டு சாப்பிட்டு எப்படியாவது இருக்கும்னு சொல்லி இங்கே வந்துருக்காங்க அந்த ஒப்பந்தம் தேதி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கம்பெனி கார் வரும் நீங்க இருங்க கம்பெனி கார் வந்தவொடனே அந்த கம்பெனி கார் நீங்கள் வந்து கரெக்டாக 8 மணிக்கு ரெடியாக இருக்கும் உடனே அப்பாவும் சிவாஜி அவர்களும் 8 மணிக்கு ரெடியாக இருந்தாங்க 8 மணி ஆச்சு 8:30 ஆச்சு 9 மணி ஆச்சு 9:30 ஆச்சு 11 மணி ஆகியும் வண்டி வரல ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பணம் புக் பண்ணியிருக்காங்க போட்டு நேராக போட்டாங்க என்ன பண்ணுறது ஏடிஎம்ல போய் நம்ம பார்த்து வரலாமா ரெண்டு பேரும் பஸ்ஸு பிடிச்சி ஏடிஎம் போயிருக்காங்க ஏடிஎம் இன்னைக்கு என் புத்தர் ஷூட்டிங் தான் நடக்கலாம் ஏடிஎம் யாரும் கேட்குறாங்க ஏடிஎம் வாசல் இல்லைல்ல படம் ஒன்று பராசக்தின்னு ஒரு படம் ஒன்று இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க அது மேலே இருக்காங்க கூப்பிடுங்க ஒன்றும் மேலே வந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இல்லைங்க நான் ரெண்டு பேரும் தான் நினைக்கிறோம் ஒன்று கார் வரலாம் ஒன்றும் வரலையே கார் வரலைன்னா இன்னைக்கு ஷூட்டிங் என்னன்னு அர்த்தம் அதுதான் ஏன் நேரம் வரேன் நீங்கள் தான் நிச்சயமாக நினைக்கிறீங்க நீங்கள் இருங்க தள்ளி கட்டி இன்னொரு 10 நாள் கழிச்சு வாங்க நாங்களே கூப்பிட்றோன்னு சொல்லி அதை கூட திரும்பி வந்தோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் நடிகர் தரணும் அவ்வளோ சின்ன அப்போ கூட இந்த ரெண்டு பேருக்கு சரியான சாப்பாடு துணிமணிலாம் கிடையாது என்று சொன்னார் ஒரு சமயம் எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா பார்க்கறதுக்கு மதுரையில் இருந்து ரயிலில் ஏறி வந்தார் ரயிலில் ஏறும்போது அவர் ரிசர்வ் பண்ணதா இடமே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து எனக்கு இடம் கிடையாது நீங்கள் யாருன்னா நான் எஸ்எஸ்ஆர் அப்பா யாருங்க ஓ எஸ்எஸ்ஆர் அப்பாவா போட்டா இருக்கேன் வந்திருக்காரு வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னார் உங்கள் அப்பா சொன்னாரியா என் பேரை சொல்லி தான் உன் பேரை சொன்னால் அதை செஞ்சு காட்டிட்டாங்க என் பேர் சொன்னதாலே எனக்கு சீட்டு கிடைக்கும் ஆகவே எனக்கு பின்னால் பேசியிருக்கின்ற அனைவருக்கும் அவர் வழிபட்டு நீண்ட நேரம் பேசியிருந்து உங்களுடைய வருத்தம் தெரிவித்துக் கொண்டு ஏன்னா இதை சொன்னோன்னு எனக்கு தோணுச்சு வேறு மேடைக்கு கிடைக்காது அதை பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு